வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். தனுசு ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 20/1/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், ஜனவரி மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம், தை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, மற்றவர்களுக்காக கவலைப்படுவது உதவி செய்வது போல ஆகாது. மற்றவர்களுக்காக கவலைப்படுவது உதவி செய்வது போல ஆகாது. இன்றைய தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு துவிதியை ஆயிரம் நட்சத்திரம் சிதயோகம் மற்றும் அமிர்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. கோயம்புத்தூர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி மகா தரிசனம், பழனி ஸ்ரீ ஆண்டவர் பெரிய தங்கமயில் வாகனத்திலே பவனி, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்த வைரவேல் தரிசனம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30 வரை, சூலம் தெற்கு பரிகாரம் தைரம். வியாழக்கிழமை ராகுகாலம் மாலை 1:30-3 வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, செலவுகளை கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். யாருக்கும் உதவி செய்வது பல காரியங்களை உங்களுக்கு நட்புகளை வளர்த்து கொடுக்கும். நட்பினால் பலகாரங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். வரமாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும், பயம் கொள்ள தேவையில்லை. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். கூட்டத் தொழில் குழப்பங்கள் வர காத்திருக்கிறது, விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆர்வமான ரிஷபராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித நெருடல் ஏற்படலாம். இருந்தாலும் காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சின வகையிலே மாறி மறமையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வரமுனைப்புகள் மாலை நேரத்திலே வர காத்திருக்கிறது, வரவுகள் சாத்தியமாகும். உங்கள் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களை தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். தகவல்கள் நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு என்னாகப் போகிறது? வீண் கவலை விட்டுத் தள்ளுங்கள். சிறுதானியம் நவத்தானியம் அரிசியினை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஏற்றுமருக்கும் சிறப்பு லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. பெண்கள் வெளியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான கடகராசினிகளே, ஆதரவு கொடு, பொருள் ஆதாரம் கூடும், தகவல்கள் தனவர கூட்டும். ஆண்புக்குரிய சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். சின்ன திரைவனத்திரை கலைஞர்கள் புதிய சந்திப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளை கிடைக்க காத்திருக்கிறீர்கள். சிறப்பான முன்னேற்றமான நாளாக அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, உங்கள் பணிவு பலரையும் பாராட்ட வைக்கும், பாராட்டு புகழ் கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் உற்பத்தி பொருள் சந்தையிலே மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கார் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான கன்னி ராசினிகளே, வேற்றுமிரு சிறப்பு நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். இருந்தாலும் இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். வேலைப்புள் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலே வீண் பிழைகளை வராமல் பார்த்துக்கொள்ளவும். அரசு பிரச்சனை திரட்ட வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். ஆண்பான துற ராசினிகளே, நன்மைகளில் பலப்படும் புலப்படும். ஒரு சிலருக்கு வயிறு வலி, குடல் சம்பந்த பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. கோர்ட் வழக்குகள் சாதகம் ஆகும். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, அமைதி கூடும், ஆனந்தம் கூடும், குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. தியானம் யோகா போன்ற மனம் செல்ல காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். திருப்பணிகளை சமயாட்சியை காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, காரிய தாமதம் ஏற்படுவது தோன்றினாலும், காரிய தடை ஏற்படுவது தோன்றினாலும் கண்டிப்பாக வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். கோபப்பட வேண்டாம், வேகப்பட வேண்டாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி வாய்ப்புகளுக்கு வைக்கலாம். பெரியோர் பேச்சுக்களுக்கும் பெற்றோர் பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளே, உங்கள் நற்செயல்கள் பாராட்டப்படும். உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. தகவல்கள் தனவர் கூட்டும். ஒரு சிலருக்கு விருப்ப ஓய்வு சம்பந்த வகையிலே மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மன தெளிவு ஏற்படுத்திக் கொள்ளவும். அடுத்த ஒரு பிரச்சனை திரட்ட வேண்டாம். குழப்பங்களை நீங்களே தீர்த்து கொள்வது மிகுந்த சாமர்த்தியமாகும். உற்றார் சுற்றுத்தர வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான கும்பம் ராசினிகளே, மேன்மைகள் பலப்படும் புலப்படும். காரி வெட்டி கைகூடும், காரி அனுகூலம் கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். உடல்நலம் சீராக மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. உற்றார் பெற்றார் சுற்றுத்தர வழியிலே அனுசரித்து செல்லும், விட்டு கொடுத்து செல்லவும். பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது.
மாணவர்களும் கூட மன முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசியங்களே, பாராட்டு கூடு புகழ் கூடும் பெருமைகள் கூட காத்திருக்கிறது. இளைய நலத்துறை ஏற்றம் காணலாம். சிறுதொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே வெளிப்பாடு செயல்பட வேண்டும். பயணங்களிலே பரிசு பத்திரம். அன்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக வெள்ளிக்கிழமைகளிலே வீடு அலசக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விரும்பி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.